Hi guys, I am your friend Megala. Welcome to Megala Speaks. Innek Bakrid celebrate pandra ellathukkume Eid Mubarak. Biryani illama eppinga celebration. Innekke ennoda style na ungalku biryani senju kattaporen. Adukku munadi neenga nama channel la subscribe pannama irundinga marakama subscribe panni bell icon ni click pannidinga. Vaanga video ku pogalam. Now we will start biryani. I will tell you about my style. I will take 1 kilo biryani. This is 1 kilo. That 1 kilo arisi I will take seeraga samba arisi ura vechirukkiradhanaala 1 ku 1.5 tumbler தண்ணி ஊத்தற அளவு தான் இது. 1 கிண்ணத்துக்கு 1.5 கிண்ண தண்ணி பாருங்க ஊற வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே கழுவிட்டு தண்ணி அளவு வெச்சு ஊற வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாத்திரம் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு இதுல வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ண போறேன். 1 கிலோ அரிசிக்கு ஒரு 1/4 லிட்டர் கடலெண்ணெய் ஊத்துனா கரெக்ட்டா இருக்கும். பாத்திரம் சூடாயிடுச்சு. இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தா போதும். இதுல நான் என்னென்ன போட்டுருக்கேன்னா இந்த சைஸ் உள்ள பட்டை ஒரு 5 பட்டை போட்டுருக்கேன். ஒரு 10 கிராம்பு, பிரியாணி இலை, கல்பாசி பூ. இந்த கல்பாசி பூ தான் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ இதை விட்டுற வேண்டாம், கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, இது எல்லாமே போட்டுடணும். அப்புறம் முந்திரி. ரொம்ப நேரம் இந்த மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது கிடையாது. கொஞ்சம் இதோட கலரில் சேஞ்ச் ஆன உடனே நம்ம வெங்காயம் போட்டுடலாம். நிறைய மசாலா போட்டால் தான் பிரியாணி நல்லா இருக்குன்னு கிடையாது. இந்த அளவுக்கு ஸ்பைஸ் இருந்தால் போதும். 1 கிலோ சிக்கனுக்கு இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போது இதில் வெங்காயம் போட்டுடலாம். பிளஸ் ஒரு 5 பச்சை மிளகாய். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்த்துட்டே இருக்கலாம். பச்சை மிளகாவை இப்போவே நம்ம போட்டோம்னா அதோட காரம் நல்லா எண்ணெயில் இறங்கிடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ பிரியாணி பொறுத்த வரைக்குமே எல்லா பொருளும் எல்லாருமே வெங்காயம் தக்காளி எல்லாருமே போடுறோம். பட் அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த பொருள் என்னென்ன அளவு போடணும், எந்த பொருளுக்கு அப்புறம் எது போடணுங்கிறத இதோட மேஜிக்கே. சிம்பிள் தாங்க, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு. இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். நல்ல ப்ரௌனிஷாக வரணும். வெங்காயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வேகுதோ அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. ஓகே, இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம போய் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 100 பூண்டு, ஒரு இஞ்சி. இங்க பாருங்க, இந்த அளவுக்கு பொரியணும். அந்த கலரே கோல்டன் ப்ரௌனா மாறணும். பாருங்களேன், இப்போ எண்ணெய் தனியாக வெங்காயம் தனியாக வர அளவுக்கு அது நல்லா வெந்துடுச்சு. நுரையெல்லாம் கம்மியாகி இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். எல்லாரும் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு போடுவாங்க. பட் நம்ம எப்போவுமே இந்த எண்ணெயில் டைரெக்டாக இஞ்சி பூண்டு போட்டுடணும். அதுக்கு அளவான உப்பு கொஞ்சம். இந்த எண்ணெயிலே வதங்கும் போது அது இன்னும் நல்லா இருக்கும். இந்த பச்சை வாசனை வர அளவுக்கு வதக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த அளவு தெரியாதவங்க அப்படின்னா நீங்கள் வதக்கும் போதே அதோட கலர் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டதுமே அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அது நம்ம கிளறி எடுக்கும்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒட்டாமல் வரும்போது அந்த பச்சை வாசனை போய் அது வெந்துட்டதா அதோட பதம். நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு வதங்கட்டும். அதுக்கிடையில் நான் போய் இந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்துடுறேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், சும்மா ஒன்று ரெண்டாக குறைன்னு அரைச்சா போதும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், பட் சின்ன வெங்காயம் போட்டால் அதோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடுறேன். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். லெமன் தண்ணி வர அளவுக்கு அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் சின்ன வெங்காயம் போட போகிறேன். சின்ன வெங்காயம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு குறைன்னு தான் அரைச்சிக்கணும். அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு. எதுக்கு ரெண்டு வெங்காயமே போடுறீங்கன்னு நினைப்பீங்க. சின்ன வெங்காயம் நல்ல காரமாக இருக்கும், பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து குளிர்ச்சி கூட. நம்ம சிக்கனுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நல்லா கிளறிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வெந்துடணும். எண்ணெயும் நமக்கு தனியாக பிரிகிற அளவுக்கு வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஆப்பிள் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வேகிற அளவுக்கான உப்பு. ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டே இருந்தோம்னா அந்த ஒவ்வொரு ஸ்பைசஸ்லேயுமே நமக்கு நல்ல உப்பு இறங்க ஆரம்பிச்சிடும். முதல்ல பெரிய வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி. இந்த ப்ரொசீஜரில் தான் சேர்த்துக்கணும். இந்த தக்காளி வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். இதுக்குள்ளே நான் ஒரு 3 நாட்டு தக்காளி போட்டிருக்கேன், அதை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி இதில் ஊற்றுறேன். இந்த நாட்டு தக்காளி வந்து நமக்கு நல்ல புளிப்பு கொடுக்கும். கட் பண்ண தக்காளி வேகிற டைம் வேறு, அரைச்சி ஊற்றின தக்காளி வேகிற டைம் வேறு. ஸோ அதனால தான் ரெண்டையும் தனித்தனியாக ஊற்றி நான் வேக வைக்கிறேன். இது நல்லா குழஞ்சி நமக்கு அந்த கிரேவியாக கிடைக்கும். ஸோ இதுக்கும் அளவான உப்பு போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயத்தோட ஸ்வீட்னஸ், சின்ன வெங்காயத்தோட காரம், ஆப்பிள் தக்காளியோட ஸ்வீட்னஸ் கொஞ்சம் இருக்கும், அப்புறம் நாட்டு தக்காளியோட புளிப்பு, இது எல்லாமே ஒன்றா சேரும்போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ரெண்டையும் ஒட்டுக்காக வேக வைக்க முடியாது, ஏன்னா ரெண்டுமே வேகிறதுக்கான டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கட் பண்ண தக்காளி வேகிற டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அரைச்சி ஊற்றின தக்காளியோட வேகிற டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வேகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது வேகணும். அடுத்து இந்த தக்காளி வேகிற டைமுக்குள்ளே இதில் ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி மல்லியும் போட்டு அரைச்சிட்டு வரேன். இப்போ அரைச்சி விட்ட தக்காளி நல்லா வெந்துடுச்சு. புதினா மல்லி அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றுறேன். அதுக்கும் தேவையான அளவு உப்பு. பேஸ்ட் அரைச்சி ஊற்றுறோம். இந்த கிரேவி கூட நம்ம பேஸ்ட்டில் 1-2 அரைச்சி ஊற்றும் போது அதோட டேஸ்ட் ஃபுல்லாக அந்த கிரேவியில் நல்லா இறங்கும். புதினா மல்லியவே நம்ம ஒரு 2 டைம் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து பேஸ்ட்டாக நம்ம இதில் சேர்த்திருக்கோம். இது மாதிரி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம போட்டு அந்த புதினாவும் நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த சிக்கன் போட்டுக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கேன். இந்த ஸ்டேஜ்ல அதை நம்ம போட்டுக்கலாம். பிரியாணிக்கு கொஞ்சம் பெருசு பெருசாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜாகவே நம்ம இந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ப்ளஸ் நம்ம ஏற்கனவே ஒரு 4 மிளகா போட்டுருந்தோம், பச்சை மிளகா. இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா தூள் போட்டுக்கலாம். இந்த சிக்கன்ல நல்லா அந்த கலரும் பிடிக்கும். என்னோட மிளகா ரொம்ப காரமாக இருக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரியான காரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம், பத்தலைன்னா கூட நம்ம இடையில ஒரு டைம் செக் பண்ணி தரலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நான் பிரியாணி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தங்க அவங்க பிரியாணி பொடி அரைச்சி வச்சிருப்பாங்க, இதுக்கு நம்ம கடையில கிடைக்கிற சொல்லி ஒரு 50 கிராம் இருக்குது. அதுக்கப்புறம் இதுல ஒரு 150 கிராம் தயிர் ஆட் பண்றேன். யூஸ்வலா நம்ம எந்த மீட் பண்ணாலும், சிக்கனா இருந்தாலும் மட்டனா இருந்தாலும், நம்ம எதுக்கு தயிர் ஆட் பண்றோம்னா அது வரன்னு இல்லாம நமக்கு நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும். நம்ம யூஸ் பண்ற எல்லா இன்கிரீடியன்ஸுமே நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சாலே அந்தந்த டைம் உங்களுக்கே தெரிஞ்சிடும், எப்பப்போ எதாவது ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ஸோ தயிர் நமக்கு நல்லா சாஃப்டா வேகிறதுக்காக தான். ஒரு சில ஸ்பைசஸ் நமக்கு வாசம் கொடுக்கும், ஒன்று நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். சில ஸ்பைசஸ் நம்ம போட்டால் நல்லா கலர் கிடைக்கும். ஸோ எதாவது எப்பப்போ ஆட் பண்ணுங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அது தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே கூட ஒன்று ஒரு 100 ml நெய் எடுத்திருக்கேன். இது நம்ம 2 ஸ்டேஜாக ஆட் பண்ணிட்டு போகிறோம். இப்போ இந்த டைமில் இதில் பாதி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே சூடான பாத்திரத்தில் இந்த நெய்யை சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட்டு, கலர் எல்லாமே மாறிடு நமக்கு. ஸோ இந்த டைமில் சேர்க்கும் போது அதோட கலர், டேஸ்ட் எல்லாமே அந்த கறியில் நல்லா ஒட்டிக்கும். எப்போவுமே நெய்யை அதிகமாக சூடு பண்ணிட்டீங்கன்னா அதோட டேஸ்டே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த டைமில் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ இந்த கறியில் இருக்க தண்ணியும் இறங்கி இந்த மசாலா எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இது இருக்கட்டும். இடையில எடுத்து நம்ம அதை மறுபடியும் ஒரு டைம் கிளறி வச்சுக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இடையில எடுத்து 1-2 டைம் கிளறி விட்டுட்டேன். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சிடுச்சு. நம்ம அரைச்சு ஊத்துனது எல்லாமே நல்லா குழைவா இந்த மாதிரியான பதத்துக்கு வந்துடும். சிக்கன்ல இருந்து தண்ணி இறங்கி மசாலா கூட நல்லா கலந்து எண்ணெயை வெளியே பிரிகிற அளவுக்கு வேக வைக்கணும். ஓகே, இப்போ இதில் நம்ம தண்ணி கலந்துக்கலாம். இதில் நான் தண்ணி ஏற்கனவே அளந்து வச்சிருந்தேன். அரிசியை கழுவி தண்ணி அளந்து வச்சிருந்தேன். சீரக சம்பாக்கு 1 டம்ளர்னா 1.5 டம்ளர் இதாக கணக்குறேன். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி, 1 கிலோ மட்டனாக இருந்தாலும் அதே மாதிரி 1 கிலோ அரிசி தான். எல்லா தண்ணியும் அதில் ஊற்றிடலாம். இப்போ இது கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரணும். ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம அரிசி போட்டுக்கலாம். நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அரிசி ஊற வச்சோம் பாத்தீங்களா, இந்த டைம் தான் கரெக்டான டைமிங். ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டீங்கன்னா அரிசி ரொம்ப குழஞ்சு போயிடும். அரிசி ஃபுல்லா போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், மீதி இருக்கிற இந்த நெய்யில அதில் இருக்கிற பாதி கொஞ்சம் இந்த டைம்ல ஊத்தும்போது அந்த அரிசியில இந்த நெய்யோட டேஸ்ட் மறுபடியும் இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்பைசஸ் வந்து நம்ம பிரிச்சு ஊத்திக்கணும். போட்டுட்டு தீ நல்லா ஃபுல்லாவே வெச்சுக்கோங்க. அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் சிம் பண்ணிடலாம். பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இன்னும் நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் ஹை ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க. இந்த டைம்ல அதே மாதிரி ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா. இப்போ இதோட எசன்ஸ் இந்த அரிசியில நல்லா இறங்கும். ஸோ சிக்கனுக்கு முதலே அரைச்சு ஊத்திட்டோம். இப்போ வந்து இந்த அரிசிக்கு நல்லா இதோட எசன்ஸ் கொதிச்சு இறங்கும். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் இதை மூடி வைக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு. பாருங்க அரிசி கொஞ்சமா வெந்துருச்சு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த டைம்ல இருக்கும்போது பாருங்களேன், இந்த தண்ணி பதத்தில் இருக்கும்போது நம்ம உப்பு காரம் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிடணும். செக் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நம்ம நார்மலா சாப்பிட்றத விட ஒரு கல் உப்பு ஜாஸ்தியா தான் இருக்கணும் டேஸ்ட். ஏன்னா அரிசி வெந்ததுக்கு அப்புறம் உப்பு கரெக்டா போயிடும். ஸோ உப்பும் காரமும் நம்ம ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். கம்மியா இருந்துச்சுன்னா அரிசி வெந்ததுக்கு அப்புறம் இன்னும் கம்மியாயிரும். ஸோ கொஞ்சம் சுருக்குன்னு ஒரு பாயிண்ட் மேலதான் இருக்கணும். இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறம் நம்ம சிம்ல வச்சுக்கணும். நம்ம எல்லா பொருட்களும் போடுறோம், பிரியாணியில எல்லாமே போடுறோம், பட் கரெக்டா வரமாட்டேங்குது அப்படின்னு நினைப்பீங்க. போடக்கூடிய எல்லா பொருளையுமே நம்ம வந்து கரெக்டா போடணும். சும்மா ஒரு இலை தான் நினைச்சு நம்ம ஒரு புதினாவை போடாம இருக்க கூடாது. பேசிக்காவே புதினாவை தான் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபிளேவரை நீங்க ஒமிட் பண்ணாம போட வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் வந்து புதினாவும் மல்லித்தலை. நீங்க சிம்ல வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். பட் அடிக்கடி நீங்க திறந்து கிளறி பாருங்க. அப்படியே விட்டீங்கன்னா அடிச்சு இந்த டைம்ல நம்ம ஒரு ஃபுல் லெமன் எடுத்து குடிச்சிடலாம். இப்போ ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னா, லெமன் வந்து அரிசி ஒன்று ஒன்று ஒட்டாம வரும். அதுக்கு தான் நம்ம லெமனே சேர்க்கறது. ஆரத்திலே சேர்த்துட்டோம் அப்படின்னா கசந்து போயிடும். ஸோ லெமனோட பர்பஸே அதுதான், ஒண்ணுக்கு ஒன்று அரிசி ஒட்டாம இருக்கும். இப்ப பாருங்க இந்த மாதிரி சொத சொதன் இருக்கு பாத்தீங்களா ஒரு பதம். இப்ப தண்ணியாவும் இல்லாம கெட்டியாவும் இல்லாம இந்த சொத சொதன் இருக்க இந்த பதத்துலதான் நம்ம தம் போட போறோம். பாருங்க இந்த சொத சொதன் இருக்க பதம் தான் தம் போட வேண்டிய பதம். சோ இதுக்கு நம்ம தம் போட்டுடலாம். நம்ம தோசைக்கல் வச்சு அந்த மாதிரிலாம் தம் போடல. இதுல வந்து வாழை இலை வச்சு நான் போடுறேன். இந்த வாழை இலைக்குள்ள அது ஸ்டீம் ஆகும் போது அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இந்த அரிசியோட மாய்ஸ்சரும் வந்து நமக்கு வெளியில போகாது. சாப்பாடு வந்து வர வரன்னு இருக்காது. க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறதுலே சிம்மான அடுப்புல வச்சுக்கணும். சின்ன அடுப்பு சிம்ல வச்சுக்கணும். சிம்ல வச்சிருக்கேன். இப்ப கீழே இருந்து நமக்கு நல்ல சூடு போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மேலையும் ஏர் வெளியில போகாம இருக்கிறதுக்காக நான் தண்ணி அந்த மாதிரி எதுவும் வைக்கல. இந்த வெயிட் தான் நான் வைக்கிறேன். ஸோ கீழே இருந்து சூடு நமக்கு வரும். சிம்ல தான் வச்சிருக்கணும். நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சிம்ல வச்சுக்கணும். மேலையும் ஆவி வெளியில போகாம இது உள்ளேயும் நல்லா வெந்துட்டு இருக்கும். இந்த பிரியாணியோட தம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைமிங் இருக்குங்க. ஒன்று வந்து 10, இன்னொன்று 15. 10 நிமிஷம் வந்து அடுப்பில் தம் வைக்கணும். 15 நிமிஷம் வந்து அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த தம்லேயே அதை வச்சிருக்கணும். நீங்கள் இந்த டைமிங் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெந்திருச்சா வேகலை இந்த டவுட்டே உங்களுக்கு தேவையில்லை. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக அது வெந்திருக்கும், உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். இதுதான் அந்த தம்மோட டைமிங். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண உடனே வந்து நம்ம தம்மை ஓப்பன் பண்ணிடக்கூடாது. அந்த 15 minutes வந்து மறுபடியும் அந்த உள்ள இருக்க அந்த ப்ரெஷரில் அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உடனே ஓப்பன் பண்ணாமல் 15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த இலை மேலே அப்படியே தண்ணி இருக்கும். நீங்கள் வெளியில் அதை எடுத்துட வேண்டாம். இந்த தண்ணி அதுக்குள்ளே எடுத்துட்டு இலையை மட்டும் வெளியில் எடுத்துருங்க. ஓப்பன் பண்ணதுமே இந்த சைடில் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப குத்தக்கூடாது, போட்டு இந்த சைடில் அப்படியே அப்படியே இது மேலே கொஞ்சம் இப்போ பாருங்க, நம்ம ஊத்துற நெய் எல்லாம் இப்போ இருக்க அந்த சூட்லேயே உருக ஆரம்பிச்சதுமே நம்ம கிளறிடலாம். பாருங்க, எப்படி உதிரி உதிரியா இருக்கு பாருங்க. ரொம்ப போட்டு நம்ம கிண்டினோம்னா மறுபடியும் குழஞ்சிரும். இது கரெக்டான அளவு. நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட போலாம். நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க. எனக்கு லெக் பீஸ் கிடச்சிருக்கு. இந்த லெக் பீஸும் பாருங்களேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கரெக்டான அளவுகளோடு எல்லாம் கரெக்டாக பண்ணால் நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாகவே கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் எதாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.